الحمد لله رب العالمين ولا عدوان الا على الظالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين اما بعد اللهم ينفعنا بما علمتنا وعلمنا بما ينفعنا وربنا زدنا علما فك فك என்றால் மார்க்க சட்டம் பொதுவாக ஃபிக் அப்படின்னு சொன்னாவே அதுக்கு அர்த்தம் புரிதல் என்று அர்த்தம் மார்க்கத்தை புரிஞ்சுக்கிறோம் மார்க்கத்தை புரிஞ்சுக்கிறோம் அதுவும் ஃபஹம்ன்னு ஒரு அரபியில் ஃபஹம்னாலும் புரிதல் ஃபிக்கும் என்ன நம்ம சொல்கிறோம் புரிதல் என்று சொல்கிறோம் இப்போ ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் ஃபிக் என்றால் ஆழமாக புரிஞ்சிக்கொள்வது ஃபஹம் என்றால் மேலோட்டமாக புரிஞ்சிக்கொள்வது அதனால தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார்கள் ரப்பி ஷர்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிஸானி யஃப்கஹு கௌலி ஓ யா அல்லாஹ் என் நாவில் இருக்கக்கூடிய இந்த முடிச்சியை அழுத்திவிடு யஃப்கஹு கௌலி என் மக்களுக்கு நான் பேசக்கூடியதை புரிஞ்சுக்கணும் அவங்க அதான் தமிழில் சொல்ல போனால் ரெண்டுக்குமே நம்ம புரிஞ்சிக்கிறது தான் நம்ம சொல்கிறோம் ஆனால் ஒரு வித்தியாசம் இருக்குது முதல்ல இந்த கிளாஸ் உள்ளார நம்ம போகிறதுக்கு முன்னாடி பொதுவாக நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்தோம் என்றால் அதில் என்னென்ன துறைகள் இருக்கு என்று ஒரு பேசிக் ஒரு ரீகேப் பண்ணிட்டு நம்ம போனோம்னா புரிதலுக்கு இன்னும் நல்லா இருக்கும் நம்ம ஏன் இதை படிக்கிறோம் அப்படின்னு இருக்கு ஆல்ரெடி நம்ம அகீதாவை பார்த்தோம் போன கிளாஸில் அகீதாவில் என்னென்ன தலைப்புகள் வரும் அகீதா உள்ளார என்னென்ன தலைப்புகள் வரும் என்று நம்மலாம் பார்த்தோம் இப்போ மொத்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் தீர்வு இருக்கு கியாமத்து நாள் வர வரைக்கும் வரக்கூடிய விஷயத்துக்கு தீர்வு இருக்குங்கிறோம் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் பாதுகாக்கப்பட்ட மார்க்கம் என்று சொல்கிறோம் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் ஃபித்ரத்தோடு ஒத்துப்போகக்கூடிய மார்க்கம் என்று சொல்கிறோம் ஃபித்ரத் என்றால் இயற்கையோடு ஒட்டு போகிறது அதாவது பகுத்தறிவோடு ஒத்து போகிறது மூட நம்பிக்கை இல்லாத ஒரு மார்க்கம் என்று இஸ்லாமிய மார்க்கத்தை சொல்றோம் கிட்டத்தட்ட 9 துறைகள் இருக்கு 9 துறைகள் கலைகள் என்று சொல்லலாம் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சொல்றோம் என்னது கிட்னிக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் நார்மல் டாக்டர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க ஒவ்வொரு துறை அதுக்கு படிப்புகள் அந்த மாதிரி இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு துறைகள் இருக்கு அது ஒவ்வொரு துறையும் கடல் மாதிரி நம்ம எழுதி போட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு துறையும் கடல் மாதிரி அதை முதல்ல நம்ம சொன்னது உசுலுத்தீன் உசுலுத்தீன்னா அகீதா மார்க்கத்தோட அடிப்படை அதுதான் நம்ம போன கிளாஸ்களில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதை நம்ம இன்ஷால்லாஹ் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்க உசுலுல் ஹதீஸ் 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 கலையை பற்றி படிக்கிறது இந்த ஹதீஸ் சரியான ஹதீஸா இல்லை பலவீனமான ஹதீஸா இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸா ஹதீஸை அறிவிப்பாளர்கள் எப்படிப்பட்டவர்கள் இவர்கள் பொய்யர்களா உண்மையை பேசக்கூடியவர்களா பலவீனவாளர்களா இந்த ஹதீஸை எந்த நிபந்தனையோடு நம்ம எடுத்துக்கொள்வது இப்படின்ட்டு இருக்கக்கூடிய படிப்பு அது ஒரு கடல் அதில் ஒரு சின்ன ஒரு இதுதான் ஹதீஸை படிக்கிறது உசுல் ஹதீஸ் வேற ஹதீஸ் ஷரீஃப் படிக்கிறதுங்கிறது வேற இப்போ உசுல் ஹதீஸ் தான் இப்போ நான் சொன்னது ஹதீஸோட இது ஏன் சஹியான ஹதீஸு ஏன் தாயிஃபான ஹதீஸு இல்முர் ரிஜால் அந்த ஹதீஸை அந்த ஹதீஸோட அறிவிப்பாளர்கள் பற்றி படிக்கிறதான கலை இது உசுல் ஹதீஸ் ஹதீஸோட அடிப்படை ஹதீஸ் ஷரீஃப் என்றால் டைரக்டாக நம்ம ஹதீஸை படிக்கிறது உதாரணத்துக்கு சஹி புகாரி இருக்கும் அத்வா நவ்வி இருக்கும் 40 ஹதீஸ் இருக்கும் இனிமேல் எத்தனையோ ஹதீஸ் கிரந்தங்கள் இருக்கு இல்லையா அதை நம்ம எடுத்து வாசிக்கிறது உள்ள ரிசர்ச் போக மாட்டோம் இது ஹதீஸ் தைஃபா சையான்ட்டு புகாரியில் இருக்கா இந்த கிதாபில் இருக்கா நம்ம எடுத்து படிக்கிறது இது இல்முல் ஹதீஸில் இருக்கக்கூடியது அடுத்து மூன்றாவது வருது உசூலுல் ஃபிக் உசூலுல் ஃபிக் அப்படின்னாக்க ஒரு விஷயத்தை மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஹராம் சொல்கிறோம் ஹலால் சொல்கிறோம் இது செய்யக்கூடும் இது செய்ய இயலாது இது மக்ரு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறோம் அது இன்ஷால்லாஹ் அடுத்து வரும் அதான் நம்ம படிக்க போகிறோம் இப்ப இதை எப்படி இப்படி சொன்னோம் ஏன் இப்படி சொன்னோம் யாரும் சொல்லிடலாமா
அந்த அதுதான் உசூல் ஃபிக்ஹ். அதுக்கு என்னென்ன நிபந்தனைகள் இருக்குது, என்னென்ன தேவைகள் இருக்குது, எப்படி சட்டத்தை கழுத்துடும். குர்ஆன் இருக்குது, சரியான ஹதீஸ் இருக்குது, இது ரெண்டை வச்சு எப்படி நாம் சட்டத்தை எடுக்கிறோம். இது உசூல் ஃபிக்ஹ். இதிலிருந்து வர்றது தான் ஃபிக்ஹ் என்று சொல்கிறோம். வெறும் ஃபிக்ஹ் மட்டும் படிக்கிறது, உதாரணத்துக்கு தொழுகையை எப்படி செய்வது, தொழுகையை எப்படி தொழுவது, நோன்பை எப்படி வைப்பது, இதில் நம்ம என்ன பண்ண மாட்டோம், இங்கே ஏன் இதை வாஜி, இங்கே ஏன் இது வந்து சுண்ணா அப்படிங்கிற ரிசர்ச் போக மாட்டோம். அது உசூலுல் ஃபிக்ஹ். ஃபிக்ஹை பொறுத்த வரைக்கும் ஓகே இது சுண்ணா அப்படி டைரக்டாக நம்ம படிச்சுட்டு அதை நம்ம தத்பீக் பண்ணுவோம், நம்ம நிலைநாட்டும். எத்தனையோ கிதாப்கள் இருக்கு, எத்தனையோ கிதாப்கள் இருக்கு, தலீலுத் தாலிப், மனாஜ் சாலிகீன், இந்த மாதிரி பல பல கிதாப்கள் இருக்கு. இப்போ இந்த துறையிலிருந்து தான் மார்க்க புரிதலோட விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் உலமாக்கல் மத்தியில் வரும். கருத்து வேறுபாடுகள் வந்ததுனால தான் மதுஹபுகள் உருவாகும். உதாரணத்துக்கு இமாம் ஹனீஃபா ஒரு கருத்தை சொல்லியிருப்பாங்க ஒரு விஷயத்துக்கு, இமாம் ஷாஃபி ஒன்று சொல்லியிருப்பாங்க, இமாம் அஹமத் பின் ஹம்பல் ஒன்று சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் எதில் வரும், அகீதாவில் வராது. ஆனால் அகீதாவில் ஆழத்தில் நம்ம பார்த்த மாதிரி அகீதாவில் கருத்து வேறுபாடுகள் வந்தால் அது பல பிரிவுகளை உண்டாக்கும். அதில் சில பிரிவுகள் இஸ்லாத்தில் உட்பட்டு இருக்கும், சில பிரிவுகள் இஸ்லாத்தை விட்டு வெளியே ரித்தா முர்த்ததா போகக்கூடிய பிரிவுகள்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு காதியானிகள், பாத்தினிகள், ஷியாக்கள், அது ஷியாக்கள் குறிப்பாக ராஃபிதாக்கள், இந்த மாதிரியான பிரிவுகள்லாம் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றும். ஸோ இது பிரிவு. ஆனால் மார்க்க சட்டங்களில் ஃபிக்கோட விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் வந்தால் அந்த செயல்களில் அந்த செயல் நம்ம செய்யக்கூடிய தொழுகையில் ஒருத்தர் இப்படி சொல்லுவார், ஒருத்தர் இப்படி சொல்லுவார். எப்படி சொல்கிறாங்க அவங்க, அந்த உசூலுல் ஃபிக்ஹ்ல அவங்க இருக்கக்கூடிய ஆதாரம், எங்களுக்கு இது சரியாப்பட்டிருக்கு, ஓகே நாங்கள் இதை நிலைநாட்டுறோம், இது சரியாப்படவில்லை, இன்னொருத்தருக்கு இது சரியாப்பட்டிருக்கும். ஸோ இதுதான் தான் இஃப்திலாஃப் வருது, பிரிவினை. இது வந்து நம்ம பிரிவினைன்னு சொல்ல மாட்டோம், பிரிவினைங்கிறது அகீதா, இது வந்து கருத்து முரணுள்ள ஒரு விஷயம். இப்படி பண்ணலாலும் கரெக்டு தான், அப்படி பண்ணாலும் கரெக்டு தான். ஸோ இது யார் பண்ணுறதுக்கு தகுதியானவர்கள், நீங்களும் நானும் இதை பண்ண முடியுமா, இதுக்கு தான் முஜ்தஹிதீன்கள் அப்படின்னு சொல்லும். பொதுவாக மனிதர்களை ரெண்டாக தான் பிரிக்க முடியும், ஒன்று முஜ்தஹித், இன்னொரு முகல்லித். முஜ்தஹித் என்றால் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், இஸ்லாமில் இருக்கக்கூடிய கலைகள் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், அரபி மொழி ஞானம் இருந்திருக்கணும், எப்படி சட்டத்தை ஒரு ஆயத்திலிருந்து சட்டங்களை எப்படி கட்டுறது என்று தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிட்டு அவர் அதை நிலைநாட்டுவார். எவ்வளவோ முஜ்தஹிதுங்கள் முன் சென்ற சமுதாயத்திலாம் இருந்தார்கள், இமாம் புகாரியா இருக்கட்டும், இமாம் ஹனீஃபாவாக இருக்கட்டும், இமாம் ஷாஃபியா இருக்கட்டும், இமாம் மாலிக் பின் அனஸா இருக்கட்டும், எவ்வளவோ முஜ்தஹிதுகள் சட்டத்தை எடுக்கிறார். முகல்லிதுகள்னாக்க பின்பற்றக்கூடியவர்கள். நாம் எல்லாருமே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒன்று முஜ்தஹித் கேட்டகரியில் வருவோம் அல்லது முகல்லித் கேட்டகரியில் வருவோம். என்னாலும் சொல்லிக்கலாம் இந்த முகல்லிதோட விஷயத்தில் சிலருக்கு அவர்கள், அதாவது அந்த இமாம்கள் எங்கிருந்து இந்த ஆதாரத்தை எடுத்தார்கள், எந்த சோர்ஸிலிருந்து, எந்த ஹதீஸிலிருந்து இந்த மாதிரியான ஆதாரத்தை எடுத்து இந்த ஃபத்வா கொடுத்தார்கள் என்று பிரிக்கக்கூடிய உலமாக்களோட வார்த்தையை படிச்சு புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி பெற்றவர்கள் இருப்பார்கள் முக்கல்லிதர்கள். சிலர் அவர்களுக்கு இதெல்லாம் தெரியாது, ஒரு நம்பிக்கையான ஒரு ஆலிம் என்ன சொல்றாரு, ஓகே அதை கேட்டு நடப்பார். ஸோ முக்கல்லிதர்கள்ல 100% முக்கல்லிதர்களும் இருக்கிறார்கள், 50% முக்கல்லிதர்களும் இருக்கிறார்கள், 10%, 20% முக்கல்லிதர்களும் இருக்கிறார்கள். ஸோ ஒன்று ஒருவர் முஜ்தஹிதாக இருக்க வேண்டும் அல்லது முக்கல்லிதாக இருக்க வேண்டும். முக்கல்லிதோட விஷயத்தில் கொஞ்சம் மேலே கீழே அவர் எப்படி அவருடைய இல்முக்கு தகுந்த மாதிரி, அவரோட நாலேஜுக்கு தகுந்த மாதிரி அவர் தீர்ப்பளிப்பார். ஹதீஸ் எடுத்துக்கோங்க, சஹீல் புகாரி, நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்தோன்னே சஹீல் புகாரி சஹி என்று நம்பிவிட்டோம். அது மட்டுமல்ல, குரானுக்கு அடுத்தபடியாக சஹீஹான கிதாப் எது அப்படின்னு பார்த்தா சஹீல் புகாரி என்று சொல்கிறோம். சரி, இப்போ சஹீல் புகாரியில் ரெஃபர் பண்ணக்கூடிய நாம், இமாம் புகாரி ஏன் இந்த ஹதீஸை சஹி என்று சொன்னார், ஏன் இதை தாயிஃப் என்று சொன்னார்ன்ட்டு ஒவ்வொரு ஹதீஸ்க்கும் நம்ம பார்க்குறோமா, பார்க்கல. புகாரி இமாம் மேலே நம்ம வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில்
அவர் சொன்னதை நாம் பின்பற்றுறோம், அவர் கிதாப்ல இருந்து படிக்கிறோம். இப்படிதான் இப்ப என்ன ஆயிடுச்சு, நம்ம முக்கல்லித் இமாம் புகாரியை முக்கல்லித் பண்றோம், ஒரு பேச்சு சொல்லிக்கலாம். இதுதான் உசூலுல் ஃபிக், அதுல இருந்து வரக்கூடியது ஃபிக், எப்படி தொழ வேண்டும், எப்படி நோன்பு வைக்க வேண்டும், இந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்து வந்து தஃப்சீர், உசூலு தஃப்சீர் அல்லது உலூமு தஃப்சீர். தஃப்சீர் என்றால் குர்ஆன், குர்ஆன் அல்லாஹ்வோட வார்த்தையை பிரிக்கிறது. அல்லாஹ் ஏன் இந்த இடத்துல இப்படி சொல்கிறான், இந்த இடத்துல எல்லாம் இப்படி சொல்லிட்டு இந்த இடத்துல இப்படி சொல்றானே, முரணா வருது, இதை எடுத்துக்கிறதா இதை எடுத்துக்கிறதா, இல்லை ரெண்டுக்கும் ரீகவுன்சில் பண்றதா, எப்படி ரீகவுன்சில் பண்றது, எதை அடிப்படையில் ரீகவுன்சில் பண்றது, இந்த இடத்தில் இந்த சூறாவில் இந்த இடத்தில் நாம் ரீகவுன்சில் பண்ணால் இந்த இடத்துல இடிக்குது. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம எப்படி சட்டத்தை அல்லது தஃப்சீரை நாம் கொடுக்கிறது என்று படிக்கக்கூடிய கலை. அதுலேருந்து வரதான் தஃப்சீர், தஃப்சீர் தபரி, தஃப்சீர் இப்னு கஸீர். இதுல என்ன இருக்கும், டைரக்டா சூரத்துல் பக்ரால இதான் விரிவுரை அப்படின்னு படிப்போம். ஆனால் ஏன் இந்த இடத்துல அப்படி ஒரு விரிவுரை வந்துச்சு, ஏன் இந்த இடத்துக்கு இப்படி ஒரு அர்த்தத்தை வைத்தார்கள், இங்கேயும் வார்த்தை ஒன்று தான், இந்த வார்த்தையும் ஒன்று தான், ஆனால் இங்கே ஒரு அர்த்தம் வைத்திருக்கிறார்கள், இங்கே ஒரு அர்த்தம் வைத்திருக்கிறார்கள், காரணம் என்ன, அது இந்த ரிசர்ச் நம்ப மாட்டோம். இமாம் இப்னு கஸீரை நம்புகிறோம், அவரோட தஃப்சீரை எடுத்து நம்ம பார்க்கணும். அடுத்து ஐந்தாவது, அரபி மொழி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவர் முஜ்தஹித் ஆக வேண்டும் என்றால், ஒருவர் ஆலிமாக ஆக வேண்டும் என்றால், ஃபத்வா கொடுக்க தகுதியானவராக இருக்க வேண்டும் என்றால் அரபி மொழி ரொம்ப ரொம்ப முக்கியம். அரபியில் அதில் பல பிரிவுகள் இருக்கு, நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு இதுலையும் பல சப் டாபிக்ஸ் இருக்கு, கிராமர் இருக்கு, சல்ஃப் இருக்கு, பலாகா இருக்கு, இது மாதிரி இவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. ஸோ அரபி மொழி கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தால்தான் இதெல்லாம் அணுக முடியும். அடுத்து ஐமுல் கிராத், கிராத் என்றால் எப்படி குர்ஆனை ஓதுவது, வெறும் தஜ்வீத் மட்டும் கிடையாது, தஜ்வீத் வந்து இதோட ஒரு சப் டாபிக், எல்முல் கிராத் அது ஒரு கடல், கிட்டத்தட்ட 10 கிராத்துகள் இருக்கு. ஏன் 10 கிராத்துகள் வந்துச்சு, முதல் எந்த கிராத் வந்துச்சு, இந்த கிராத் சஹிஹா, இந்த இடத்துல இப்படி ஓதுலா ஓதுறது சஹிஹா, இல்லை இந்த இடத்துல இப்படி ஓதுறது பலவீனமான பெயர்கள் மட்டும் சொன்னதா அப்படின்ட்டு ஆராய்ச்சி பண்ணக்கூடியது எல்முல் கிராத். அடுத்து வந்து ஏழாவது சீரா, சீரா எல்லாத்துக்குமே தெரியும், பொதுவாக சீரானாகவே நம்ம மைண்டுக்கு வர்றது முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட லைஃப் ஹிஸ்ட்ரி பயோகிராஃபி, அதை தாண்டி சஹாபாக்களோட பயோகிராஃபி இருக்குது, இமாம்களோட பயோகிராஃபி இருக்குது, இன்னும் எந்தெந்த உலமாக்கள் முன் சிந்த உலமாக்கள் இருக்காங்களோ அவங்களோட பயோகிராஃபி, அவங்களோட சீரா, அவங்க காலத்தில் வாழ்ந்தப்ப என்னென்ன ஃபித்னாக்கள் உருவாச்சு, அதை எப்படி அவர்கள் எதிர்கொண்டார்கள். அடுத்து எட்டாவது பார்த்தீங்கன்னா தாரீக், தாரீக் என்றால் வரலாறு, ரொம்ப முக்கியம். காரணம் என்னன்னாக்க, எந்த ஒரு சமுதாயம் தன் வரலாற்றை மறக்குதோ அல்லது வரலாற்றை படிக்காமல் போகுதோ அந்த ஒரு சமுதாயம் நிச்சயம் ஒரு வரலாறை உருவாக்கவே முடியாது. எனவே ஐயாமுல் ஜாஹிலியா அந்த இஸ்லாம் எப்படி இருந்துச்சு, ரசூல் சல்லல்லாஹு காலத்தில் எப்படி இருந்துச்சு, ஹுலஃபாவுர் ராஷிதீன் காலத்தில் எப்படி இருந்துச்சு, அடுத்து வந்த உமவியாக்கள், அப்பாசியாக்கள், உஸ்மானியர்களோட காலத்தில் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறது. அடுத்து கடைசியாக லாஸ்ட் பட் நாஸ்ட் சொல்லும் இல்லையா, சியாசத்து ஷரியா, இஸ்லாமிய அரசு, எப்படி ஒரு அரசை நடத்த வேண்டும், ஆட்சியாளருக்கு என்ன அதிகாரம் இருக்கு, ஆட்சி செய்யக்கூடியவர்களுக்கு என்னென்ன அதிகாரம் இருக்கு, இந்த மாதிரி படிக்கிறது. இப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு ஷார்ட்டா நம்ம சொல்ல போனால், இத்தனை துறைகள் 9 துறைகள் இருக்கு, இந்த 9 துறைகளும் உள்ளுக்குள்ள சப் டாபிக்ஸ் நிறைய இருக்கு. நம்ம ஒரே ஒரு துறை மட்டும் பார்த்தோம், அகீதா துறையில போன கிளாஸ்ல என்னென்ன சப் டாபிக்ஸ் பார்த்தோம். இப்ப ஒருவர் முஜ்தஹித் ஆக வேண்டும் என்றால் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால்தான் அவர் ராசிஹூன ஃபில் இல்ம் ஆக முடியும். அதுக்கு அடிப்படை அரபி மொழி தெரிஞ்சிருக்கும். இந்த கிதாபுகள் எல்லாம் எந்த மொழியில இருக்கும், அரபி மொழியில இருக்கிறோம். கிதாப் எடுத்து வாசிச்சால் தெரியணும் ஏன் இந்த இடத்துல இப்படி சொல்லியிருக்கிறாங்க, அதுக்கு அவருக்கு முக்கியம் அரபி நாலேஜ் இருக்க வேண்டும், ஏன் அந்த உலமாக்கள் இந்த மாதிரி முடிவை எடுத்தார்கள் என்று அவருக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். இதெல்லாம் தெரியாம வெறும் குர்ஆனோட டிரான்ஸ்லேஷன் வச்சுக்கிட்டோ அல்லது ஹதீஸோட டிரான்ஸ்லேஷன் வச்சுக்கிட்டோ மிகப்பெரிய ஒரு முஃப்தியாலாம் ஆக முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம காலத்துல மிகப்பெரிய ஒரு சோதனை என்ன அப்படின்னாக்க, இந்த சோசியல் மீடியா வளர்ந்த காலத்துல எல்லாருமே முஃப்தி, நல்ல பேச்சு திறமை இருந்தால் பெரிய முஃப்தி ஆயிடுவார்,
எப்படி கேள்வி பதில் நிகழ்ச்சி நான் நடத்துறேன் அப்படின்னு. இவருக்கு அரபியும் தெரியாது, உசுல் தப்சீரும் தெரியாது, உசுல் ஹதீஸும் தெரியாது, எதுவுமே தெரியாது. இன்னும் ஒரு பணி மேலே போய் என்ன கேட்க ஆரம்பிக்கிறாங்க, இது மாதிரி சொல்றக்கூடிய நம்பரை பார்த்து இதெல்லாம் ரசூலோட காலத்தில் இருந்ததா? லாஜிக் தானே. இப்ப நம்ம பேசினதெல்லாம் ரசூலோட காலத்தில் இருந்துச்சா? நீங்களே சொல்லுங்களேன். இல்லை, சஹாபாக்கள் காலத்தில் ஏதோ சில விஷயங்கள் இருந்துச்சு, அதுக்கப்புறம் இமாம்களோட காலத்தில் தான் இருந்துச்சு. இன்னும் ஒரு படி மேலே போனால் சஹீஹ் புகாரி. ஏன் சஹி என்று சொல்றோம்னா, இமாம் புகாரி வந்து நிபந்தனை போட்டிருக்காங்க, ஒரு ஹதீஸை சஹி என்று அக்செப்ட் பண்ணணும்னாக்க இந்தந்த நிபந்தனைகள் இருக்க வேண்டும். சரி, இப்போ ஒருவர் கேட்குறாரு, இமாம் புகாரி நிபந்தனை போட்டிருக்காருல்ல, இது குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் இருக்கான். இப்படி ஒருத்தர் கேட்டாருன்னா இது வந்து இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? யார் இப்படி கேட்க முடியும்? இது இல்லை, யாருக்கெல்லாம் இல்ம் இல்லையோ, யார் ஜாகிலா இருக்கிறாங்களோ அவங்க தான் கேட்க முடியும். அவங்கள்ட்ட நம்ம இன்னொரு படி மேல போய் கேட்போமே, ரசூலோட காலத்துல நீங்க படிக்கிற சஹி புகாரி இருந்துச்சா? சைவூற்றும் நீங்க கையில வச்சிருக்கக்கூடிய குர்ஆன் இருந்துச்சா ரசூலோட காலத்துல? இல்லையே. ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுது, அந்த அறியாமையின் காரணத்தினால் இந்த மாதிரியான கேள்விகள் தான் இருக்கு. இப்ப இதெல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அல்லாஹ்வோட வார்த்தையும் ரசூலோட வார்த்தையும் தெளிவாக புரிய வேண்டும், மக்களிடம் சேர்க்க வேண்டும்ங்கிறதுக்காக தான் இத்தனை காலமாக உலமாக்கள் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, கிதாபுகள் எழுதி வச்சிருக்கிறாங்க. மார்க்கம் எப்படி பாதுகாக்கப்பட்டுச்சு? எப்படி பாதுகாக்கப்பட்டுச்சு? இந்த மாதிரியான கல்வியை கொண்டுதான் பாதுகாக்கப்படுது. இதெல்லாம் இல்லைன்னு நம்ம வச்சுக்குவோமே, அரபி மொழி எப்போ வந்துச்சு? ரசூலோட காலத்தில் அரசோட காலத்தில் நஹூசர்ஃபெல்லாம் இருந்துச்சா? கிராமர் இருந்துச்சா? இல்லை ஜபர் ஜேர்லாம் போடுறோமே, ஃபத்ஹா கஸ்ரா தம்மாண்டு, அது இருந்துச்சா? எதுவுமே இல்லையே. ஏன்? அவங்களுக்கு தேவையில்லை, அவங்க தான் சோர்ஸ். ரசூல்லா தான் சோர்ஸ் ஆஃப் இந்த வஹி. இப்ப நாம் புரியறதுக்கு இதெல்லாம் படிச்சாதான் போய் அணுக முடியும். இதெல்லாம் மினல் ஜின்னத்தி ஒன் நாசுக்கும் மினல் ஜன்னத்தி ஒன் நாசுக்கும் வித்தியாசம் தெரியாம ஓதக்கூடியவர்களா இருக்கும். மினல் ஜின்னத்தி ஒன் நாசுனா ஜின்னுகள் இருந்தும் மனிதர்கள் இருந்தும், கெட்ட ஜின்கள் இருந்தும் கெட்ட மனிதர்களிடம் பாதுகாப்பு தேடுறேன். மினல் ஜன்னத்தி ஒன் நாசுனா சொர்க்கத்திலிருந்து பாதுகாப்பு தேடுறேன். அப்புறம் எங்க போறது? நரகத்துக்கு போறது. ஒரு சின்ன ஒரு ஃபத்ஹா ஒரு கஸ்ராவோட வித்தியாசத்தினால பெரிய ஒரு மீனிங்கே மாறி போச்சு. இந்த மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும், இதை இலகுவாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும்ங்கிறத ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இல்லைன்னா இன்னைக்கு நம்ம ஈஸியா சொல்லிட முடியுமா, இது சையான ஹதீஸ் தைஃபான ஹதீஸ் சையன் குஹாரில இருக்கா? ஓகே, சையான ஹதீஸ். இப்ப இந்த ஒரு இந்த பேசிக் நாலேஜ் இல்லாததுனால்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துல புது புது தப்சீர்கள் எல்லாம் பார்க்கிறோம். நவீன தப்சீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ், அவருக்கு சூரத்துல் ஃபாத்திஹா கூட ஒழுங்க வந்து தெரிய மாட்டேன். ஏதாவது ஒரு இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு சயின்ஸ் வச்சு இந்த ஆயத்தை அணுகி இந்த இதுக்கு இப்படிதான் இதுதான் தப்சீர் அப்படின்னு சொல்லிடுறது. அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் சயின்ஸும் அட்வான்ஸ் ஆகும், அவரும் அட்வான்ஸ் ஆகுவாரு, அந்த தப்சீர் வேற மாதிரி சொல்றது. காரணம் என்ன? தப்சீர் எல்மு தப்சீர் தெரியல, உசுரு தப்சீர் தெரியல. இப்ப இதெல்லாம் அடிப்படை. இப்ப நம்ம இதை ஸ்பெசிபிக்கா நம்ம படிக்க போறது ஃபிக் என்றால் ஆல்ரெடி நம்ம பேசின மாதிரி மார்க்கத்தோட சட்டத்தை, மார்க்கத்தை அதை மார்க்கத்தை ஒழுங்கா புரிஞ்சுக்கிறது. இப்ப ஃபிக்கோட விளக்கத்தை சொல்றப்ப உலமாக்கள் விளக்கம் கொடுப்பாங்க. معرفة أحكام الشريعة، معرفة أحكام الشريعة الفرعية، هذا شريعة طورة سرطة تاي ترنجي كل بذي سريعة طورة شرطة مننا ردان ما انجي سرطن دا ركت سريعة ون واجب پرنا کنڈیپا پننیا با اللذو فرد دبلن سلو واجب اللذو فرد இதில் கருத்து வேறுபாடுகள் இருக்கு. இது வாஜிப்னு சொல்லாமா ஃபர்துன்னு சொல்லாமா? பட் பெரும்பாலான உலமாக்கள்
வாஜிபும் ஃபர்தும் ஒன்று என்று தான் சொல்றாங்க. ஹனஃபி மதஹபை சேர்ந்த உலமாக்கள் மட்டும்தான் வாஜிப் வேற ஃபர்து வேறு பிரித்து வச்சிருக்கிறார். மற்றபடி ஜென்ரலாக நம்ம பார்க்க போனால் வாஜிபும் ஃபர்தும் ஒன்று தான், இரண்டுமே ஒரு விஷயத்தை வலியுறுத்தி சொல். தொழுவுங்கள் அஞ்சு வேலை தொழுவது என்ன? கட்டாய கடமை. அந்த கட்டாய கடமை தான் என்ன சொல்றோம், வாஜிப்னு சொல்றோம் அல்லது ஃபர்துன்னு சொல்றோம். இப்ப இந்த வாஜிபை ஒருவர் செய்தால் நன்மை, அவருக்கு நன்மை எழுதப்படும். ஒருவர் வேண்டுமென்றே விட்டால் அவருக்கு அதுக்கான தண்டனைகள் கொடுக்கப்படும். உதாரணத்துக்கு அஞ்சு வேலை தொழுகை, ஒருவர் தொழுகையை அல்லாவுக்காக நிலைநாட்டினார் அதுக்கான கூலி அவருக்கு வழங்கப்படும். தொழுகையை எந்த ஒரு காரணமும் இல்லாமல் விட்டால் அதுக்கான தண்டனை அவருக்கு வழங்கப்படும். இது வாஜிப். அடுத்து வந்து ஹராம், ரெண்டாவது சட்டம் ஹராம். அதாவது எந்த ஒரு நம்ம செய்யக்கூடிய எந்த செயலாக இருக்கட்டும், மார்க்கத்தின் அடிப்படையில் நாம் செய்யக்கூடிய எந்த செயலாக இருக்கட்டும், நாம் போடுற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், நம்ம பேசுகிற பேச்சுகளாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், எல்லாத்தையும் எல்லாத்தையும் இந்த அஞ்சு அஞ்சு சட்டத்தில் தான் பிரிக்க முடியும். ஒன்று அது வாஜிபாக இருக்கணும், அல்லது ஹராமாக இருக்கணும், அல்லது மக்ரூஹாக இருக்கணும், அல்லது சுன்னாவாக இருக்கணும், அல்லது முபாஹாக இருக்கணும். இப்போ ஹராம் என்றால் அந்த செயலை செய்தால், அந்த செயலை செய்தால் பாவம், அந்த செயலை விட்டால் நன்மை. ரெண்டுக்கும் வித்தியாசம் தான். வாஜிப் கட்டாய கடமைக்கும் வாஜிப்புக்கும் ஹராமுக்கும் வித்தியாசம். அடுத்து மஸ்னூன் என்று சொல்லுவோம், அல்லது சுன்னா என்று சொல்லுவோம், அல்லது நவ் நஃபீல் என்று சொல்லுவோம். எல்லாமே ஒரே பேர். இது என்னது? செய்தால் நன்மை, விட்டால் பாவம் கிடையாது, இதுக்காக குற்றம் பிடிக்கப்பட மாட்டார். உதாரணத்துக்கு சுன்னத்தான தொழுகைகள், இன்னும் எத்தனையோ சுன்னத்தான காரியங்கள் இருக்கு, பாப்போம் இன்ஷால்லாஹ். அடுத்து மக்ரூஹ். மக்ரூஹ் பொறுத்த வரைக்கும், மக்ரூஹ் பொறுத்த வரைக்கும் செய்தால் என்னது? மக்ரூஹ் என்றால் வெறுக்கத்தட்டது. செய்தால் குற்றமா? குற்றமல்லை. விட்டால் இது மக்ரூஹ், அதனால நான் விட்டுட்டேன், நன்மை கிடைக்கும். விட்டால் நன்மை கிடைக்கும். அடுத்து முபாஹ். செய்ய செய்யற செய்யலானும் கிடையாது, விடணும் கிடையாது, தப்பு கிடையாது. உதாரணத்துக்கு என்ன? ஒரு ஆடை போடுறது, காலையில் எழுந்திரிச்சு ஒரு வாக்கிங் போடுறது, இது எல்லாமே முபாஹ். இப்ப முபாஹ் பொறுத்த வரைக்கும் நம்மளோட சரியத்தோட சட்டத்தில் பெரும்பாலான விஷயங்கள் எதில் இருக்கு? இந்த அஞ்சு பார்த்தோம் இல்லையா, ஹராம் வாஜிபு மக்ரூஹ் பார்த்தோம். இந்த அஞ்சு விஷயத்தில் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான விஷயங்கள் எதில் இருக்கு, எதில் சேரும்? இல்லை, ஃபிக்கில் தான் சேரும். நான் கேட்கறது இந்த அஞ்சு இது பார்த்தோம்ல, ஃபிக்கோட சட்டம் அஞ்சு, இதில் எதில் சேரும்? வாஜிபில் சேருமா? முபாஹ். அசல் என்ன எல்லா விஷயத்திலையும்? முபாஹ். உணவு சாப்பிட்றோம், எல்லா உணவும் அசல் என்ன? முபாஹ். எக்ஸப்ட் 1, 2, 3 அல்லாஹ் எதை எக்ஸப்ஷனாக கொடுத்துருக்குறான், உதாரணத்துக்கு ரத்தமாக இருக்கட்டும், பன்றி அரிசியாக இருக்கட்டும், இதுதான் ஹராம். ஸோ நம் ட்ரெஸ் எடுத்துக்கும், ட்ரெஸ் லிபாஸ், எல்லா ட்ரெஸ்ஸும் முபாஹ். ஹலால்னு சொல்லிடக்கூடாது, முபாஹ் அதான் ஸ்பெசிஃபிக் டேர்ம். எல்லா ட்ரெஸ்ஸும் முபாஹ், எக்ஸப்ட் ஆண்களுக்கு இந்த பட்டாடை. இந்த மாதிரி அந்த எக்ஸப்ஷன் நம்மளோட மார்க்கத்தில் கம்மி. அல்லாஹ் நம்மளுக்கு ஹலாலாக வச்சிருக்கிறது, நம்மளுக்கு முபாஹ கொடுத்துருக்கிறது அதிகம். ஸோ அடிப்படையில் எல்லாமே முபாஹ், எக்ஸப்ட் 1, 2, 3 இங்கிட்டு. இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ஃபிக்கோட சட்டம் இன்னும் முடியல, ஃபிக்கோட டெஃபனிஷன் இன்னுமே முடியவில்லை. மாரிஃபத்து அஹ்காமு ஷரியா, ஷரியா அல் ஃபர்ஐயா. அஹ்காமு ஷரியா தான் பார்த்தோம், ஷரியத்தோட சட்டங்கள். அல் ஃபர்ஐ, ஃபர்ஐயா, ஃபர்ஐனா என்னது? ஃபுரூ, கிளைகள். ஸோ ஃபுரூ என்று சொன்னோம் என்றால் இதிலிருந்து எது வெளியே போயிடுச்சு?
சொல்லுங்க பார்ப்போம். ஃபுருவோட சட்டத்தை மட்டும் தான் பார்க்க போறோம், ஃபுருவோட விஷயங்கள் மட்டும் தான் பார்க்க போறோம்னு சொல்லிட்டோம். இதுல இருந்து எது வெளியே போயிடுச்சு? ஃபர்ஸ்ட் பர்சன் தான் பார்த்தோம். குரான் இருக்கிறது ரெண்டா பிரிச்சோமா, ஒன்னு உசூல், இன்னொன்னு ஃபுரு. அகீதாவோட விஷயம், மார்க்க ஃபிக்கோட விஷயம். ஸோ அகீதாவோட விஷயம் இதை விட்டு வெளியே போயிடுச்சு. ஸோ ஃபிக் பொறுத்த வரைக்கும் அகீதாவை நம்ம பேச போறது கிடையாது, அகீதாவை நம்ம படிக்க போறது கிடையாது. ஈமான் பில்லாய் ஒரு சோல், அல்லாஹ்வை எப்படி ஈமான் கொள்வது, தௌஹீதுன்னா அதை இங்கே நம்ம படிக்க போகிறது கிடையாது. மற்றபடி நாம் செய்யக்கூடிய செயல்கள், தொழுகை எப்படி தொழுவது, நோம்பு எப்படி நோக்கிறது, ஜக்காத் எப்படி கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்களை படிக்க போகிறோம். அதான் ஃபராஇயா என்று சொல்லுவோம். மாரிஃபத் அஹ்காமு ஷரியா அல் ஃபராஇயா பி அதில்லத்திஹா. அதில்லா என்றால் தலீல், ஆதாரம். ஆதாரம் இல்லாமல் எதையும் பண்ணக்கூடாது. நம்ம அவர் சொல்கிறார், இவர் சொல்கிறாரு, அதாவது பின்பற்றுதலுக்கும் கண்மூடித்தனமாக பின்பற்றுறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்கு. பின்பற்றுறது மார்க்கத்தில் ஜாயிஸ், அதில் கண்மூடித்தனமாக பின்பற்றுறது ஒருத்தர் அவர் என்ன சொன்னாலும் நம்பிடுறது, எங்கள் பள்ளி இமாம் என்ன சொன்னாலும் கரெக்டாக தான் இருக்கும், இது தவறு. இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. பின்பற்றுறதுக்கும் கண்மூடித்தனமாக பின்பற்றுறதுக்கும் ஒரு சின்ன ஒரு மைன்யூட் வித்தியாசம் தான் இருக்கு. ஈஸியாக இதில் போய் விழுந்துருவாங்க. இதுதான், இது பேர் தான் தாசுப் என்று சொல்வார்கள். தாசுப் என்றால் வெறி, வெறியா இருக்கும். எங்க இமாம் ஒன்று சொல்லிட்டாரு, அதுக்கு மாற்று கருத்தே இல்லை, இவர் சொல்றது தான் கரெக்ட் அப்படின்ட்டு இருக்கிறது இல்லையா, அதான் தாசுப். ஒரு காலத்தில், ஒரு காலத்தில் மக்களோட அறியாமை காரணத்தினால மதுஹப் இருக்கு இல்லையா, நான்கு பிரதான நான்கு மதுஹப், இந்த நான்கு மதுஹப் மேல தாசுபா இருந்தாங்க. மதுஹப், மதுஹபை பின்பற்றுறது வேற சாப்டர். ஆனால் அதில் வெறித்தனமாக இருக்கிறது, ஏன் மதுவுக்கு மட்டும்தான் நான் பேசிக்குவேன், சலாம் சொல்லிக்குவேன், பெண்ணு கொடுத்துக்கோ எடுத்துக்குவேன், இதுதான் தாசு என்று சொல்கிறோம், இதுதான் மத வெறி என்று சொல்கிறோம். இது எந்த அளவுக்கு உச்சக்கட்டத்தில் போயிட்டு இருந்தது என்றால், இன்றைக்கி நான் மக்கா போகிறோம், மஸ்ஜிதுல் ஹரமில் பாங் சொன்னோன்னு எல்லாரும் நின்று தொழுவோம். ஒரு காலம் இருந்தது, சவுதி அரசாங்கம் ஏற்கிறதுக்கு முன்னாடி ஒரு காலம் இருந்தது, அதில் ஒவ்வொரு மதுவுக்கும் ஒவ்வொரு தொழுகை நடக்கும். இப்போ அசர் தொழுகை என்றால் நான்கு இமாம்கள் இருப்பாங்க, ஒவ்வொரு டைரக்ஷனில் ஒவ்வொரு இமாம்கள் இருப்பாங்க. அவங்கவுங்க மதஹப், நீங்கள் மாலிகி மதஹபா இங்கே போய் தொழுவோம், ஹனஃபியா நீங்கள் அங்கே போய் தொழுவோம். ஸோ இதுதான் உம்மத்தை பிரிக்கக்கூடியது. ஸோ தஅஸ்ஸுபுக்கும் இத்திபா பின்பற்றுதலுக்கும் சிறிய ஒரு வித்தியாசம்தான். அந்த இமாம்களை என்ன சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் எங்கிருந்து எங்களோட ஆதாரத்தை எடுத்து கொடுத்தோமோ அதை தெரியாமல் நீங்கள் பின்பற்றக்கூடாது. தெரியணும் குரான்ல எங்க சொல்றாங்க, ஹதீஸ்ல எங்க சொல்றாங்க அப்படின்னு பேசிக் நாலேஜ், இது பேசிக் நாலேஜ் இருக்கணும். அதில்ல, அதில் தலீல், மினல் கிதாப். தலீல்ங்கிறது மார்க்கத்தோட ஆதாரம்ங்கிறது நாள், ஒன்னு அல் கிதாப் குரான் இருக்கக்கூடியது, அசுன்னா சஹிஹான ஹதீஸ் இருக்கக்கூடியது. ஏன் நீங்க சஹிஹான ஹதீஸ் சொல்றோம், ஏன்னா தாயிஃபான ஹதீஸை வைத்து ஒரு அமலை உருவாக்க முடியாது. ஆனால் தாயிஃபான ஹதீஸை வைத்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு அமலுக்கு ஃபதாயிலை சேர்க்கலாம். அதாவது ஒரு 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 ஃபதாயில்னா என்ன சொல்லுவோம், வலு சேர்க்கலாம். இதுதான் தாயிஃப் ஹதீஸை புதுசாக ஒரு இபாதத்தை உருவாக்குறதுக்கு நம்ம பண்ண முடியாது, மாறாக ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு இபாதத்துக்கு வலு சேர்க்கறதுக்கு பண்ணலாம். ப்ளஸ் அகீதாவோட விஷயத்தில் தாயிஃபான ஹதீஸை யூஸ் பண்ண, ஃபுருவான விஷயத்தில் மட்டும்தான் தைஃபான ஹதீஸை யூஸ் பண்ண முடியும். இது சரியான ஹதீஸ். ஒன்று அல் கிதாப், ரெண்டாவது சுன்னா, மூணாவது இஜ்மா அல் உம்மா. இஜ்மா என்றால் ஒருமித்த கருத்து. யாரோட ஒருமித்த கருத்து? இங்கே எல்லாம் உட்காந்துருக்கோம், 20-30 பேர் உட்காந்துருக்கோம், நம்ம எல்லாம் சேர்ந்து மார்க்கோட சட்டத்துக்கு ஒரு முடிவு எடுக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. யாரோட ஒருமித்த கருத்து? முஜ்தஹீதுகள். ஆரம்பத்தில் சொல்லணும் இல்லையா, முஜ்தஹீதுகளோட ஒருமித்த கருத்தை தவிர முகல்லிதீன்களோட ஒருமித்த கருத்து கிடையாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல போனால், ரசூல் சஸ்லம் காலத்துக்கு அப்புறம் ஹுலஃபா ராஷிதீன் இருக்கக்கூடிய காலத்தில் அப்போ ஒரு இஜ்மாவில் ஒரு முடிவு எடுத்தாங்க. என்ன முடிவு? மிகப்பெரிய ஒரு முடிவு, குர்ஆனை ஒன்று சேர்க்க வேண்டும். ரசூல்லா காலத்தில் குர்ஆன் இல்லை, இன்னைக்கு நம்ம இருக்க கையில் இருக்கிற மாதிரி குர்ஆன் இல்லை. ஹுலஃபா ராஷிதீனோட காலத்தில் தான்
அந்த குரானை ஒன்று சேர்க்கக்கூடிய பணி நடந்தது. இப்போ இது என்னது? இஜ்மா சஹாபா, சஹாபாக்கள் பண்ணக்கூடிய இஜ்மா. இன்னொரு விஷயம், இஜ்மா என்றால் ஒரு முஜ்தஹிதோட கருத்து கிடையாது, முஜ்தஹிதோட கூட்டத்தாக அந்த கூட்டத்தோட கருத்து. எப்ப குரானில் தெளிவா இல்லை, ஹதீஸில் தெளிவா இல்லை, என்ன பண்றது? இஜ்மா அவர்கள் நம்ம முடிவெடுக்க. இன்னொரு உதாரணம் சொல்ல போனால், முஸ்லிம் நாடுகளில் சர்ச்சு கட்டுறது ஹராம் அப்படின்ட்டு உலமா, முஸ்லிமோட முஸ்லிம் உம்மத் உலமாக்கள் முடிவெடுத்தாங்க ரசூல் சல்லாஸோட காலத்துக்கு அப்புறம். இப்போ இந்த இஜ்மாவை பிரேக் பண்ணுறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது, ஏன்னா அந் முஜ்தஹிதுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவை எடுத்து விட்டார். உம்மத் எப்பொழுதும் தலாலத்தில் ஒன்று சேராது. இது வந்து ஒரு தெளிவான ஒரு ஹதீஸ் இருக்கு, என்னோட உம்மத் வலிக்கேலில் எப்பொழுதும் இஜ்மா பண்ண மாட்டாங்க. அதனால்தான் முஜ்தஹிதுகளுக்கு கண்டிஷன் வச்சோம். என்னென்ன கண்டிஷன் இருக்கு? அந்த முஜ்தஹிதுகள்லாம் சேர்ந்து இல்லாத ஒரு விஷயத்துக்கு, குரானும் இல்லை ஹதீஸும் இல்லை, அது தெளிவாக இருந்தால் அதான், ஆனால் அது ரெண்டும் இல்லாத ஒரு விஷயத்தை உட்காந்து பேசி முடிவெடுப்பார்கள். இந்த மாதிரி எத்தனையோ மசாலாக்கள் இன்னைக்கு வரைக்கும் கியாமத்து நாள் வரைக்கும் வரும். திருப்பு நாசிலான்னு சொல்லுவோம், டெஸ்ட் மூலயமா பேபி பெற்றுக்கிறதா வேணாம், உடல் தானம் பண்றதா, உறுப்பு தானம் பண்றதா, இது ஹராமா ஹலாலா, இது மாதிரி எவ்வளவோ எவ்வளவோ விஷயங்கள். நம் புது புது டெக்னாலஜிக்கலா டெவலப் பண்ண, ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலயமாக கல்வி கற்றுக்கலாமா வேண்டாமா, இதெல்லாம் புதுசு புதுசாக வரக்கூடிய பிரச்சனைகள். அதுக்கான தீர்வுகள் யார் கொடுப்பா? ஃபஸ்ட் அல்வாஹ் திக்ரின் குந்தும் லா தஅலமூன். அல்லாஹ் சொல்லிட்டானே, உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெரியவில்லை என்றால் அஹ்லு திக்ர், இந்த உலமாக்களிடம் திரும்புங்கள். அப்பதான் சொல்ல முடியும் இஸ்லாம் எல்லா விஷயத்துக்கும் சொல்யூஷன் கொடுக்குது, தீர்வுகள். இஸ்லாத்தில் எல்லாத்துக்கும் தீர்வு இருக்கு. எப்படி தீர்வு இருக்கும்? இந்த இஜ்மா மூலமா. இன்னைக்கு நிறைய பேர் என்ன புரிதல் குறை இருக்கக்கூடிய காரணத்தினால என்ன பண்ணிட்டாங்க? குரான் சொன்னான், குரான் சொன்னான், குரான் சொன்னா போதும். ஆனா அவங்களுக்கு அரபி குரான் கொடுத்தா அது வந்து சட்டத்தை எப்படி கட்டுறதுன்னு தெரியாது, எல்லாம் தர்ஜுமா வச்சு ஓடிட்டு இருக்கு. தர்ஜுமால என்ன பண்றாங்க? எந்த இமாம் தர்ஜுமா பண்ணாரோ அவரை நீங்க கண்மூடித்தனமா பின்பற்றுறீங்களே. தக்லீத் பண்றதுன்னு முடிவாயிருச்சு, தக்லீத் பண்றது முடிவாயிருச்சு. அவங்க தக்லீத் பண்ணா அது வந்து ஃபாலோயிங் இத்திபா, நாங்கள் குரான் ஹதீஸை பின்பற்றுறோம். ஆனால் இதே நாம் தஃப்ஸீர் இப்னு கதீர் இல்லையோ, இல்லை இமாம் புகாரி போட்ட கண்டிஷன்ஸ் படி தீர்ப்பு வழங்கினால் நீங்க இமாம் புகாரி பின்பற்றுறீங்க, ரசூலா பின்பற்றல, நீங்க யாரை பின்பற்றுறீங்க? ரொம்ப முக்கியம். இதன் காரணம் என்ன? இதோட கல்வி அடிப்படை கல்வி இல்லாத காரணத்தினாலதான் இந்த மாதிரியான கேள்விகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது. அடுத்து கடைசியா இருக்கக்கூடிய ஆதாரம், ஆர்டர்கள் ஆர்டர்ல இருக்கும் இதெல்லாம், இதுல இருந்தா இல்லை, இது இல்லைன்னா இல்லை. அல் கியாஸ் என்று சொல்லுவோம், கியாஸ் என்றால் ஒரு முஜ்தஹிதோட ஒப்பீனியன், ஒரு முஜ்தஹிதோட ஒப்பீனியன். இதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரம் எப்படி கியாஸ் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னாக்க, கியாஸ் என்றால் அடிப்படை ஹுக்கும், ஒரு விஷயம் அடிப்படையில் ஹராமா இருக்கணும் அல்லது ஹலாலா இருக்கணும் அல்லது மக்ரூஹா இருக்கும், அந்த காரணத்தை வைத்து நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைக்கு முடிவெடுக்கிறது. காரணத்தை வைத்து இல்லை என்று சொல்லுவோம். உதாரணம் சொல்ல போனால், உதாரணம் சொல்ல போனால், இன்னைக்கு அல்கஹால் கலந்த பல ட்ரிங்க்ஸ் வந்துருச்சு, பல ட்ரிங்க்ஸ் வந்துருச்சு. உதாரணத்துக்கு ஓட்கா. இப்போ இந்த ட்ரிங்க் அந்த காலத்தில் இல்லை, அந்த காலத்தில் இருந்தது என்ன? அல்கஹால். அல்கஹால் ஹராம். ஏன் ஹராம்? அது போதை தரக்குது. இப்போ போதை, அதுதான் காரணம், அந்த போதை தரக்கூடிய எல்லா வஸ்துகளும் ஹராம். இது என்ன? அதோட காரணத்தை கண்டுபிடிச்சி அந்த காரணம் எங்கெல்லாம் இருக்கோ அதை நாங்கள் அப்ளை பண்ணுவோம். நம்ம அப்ளை பண்ணுறது தான் கியஸ். இதுக்கு என்ன ஆதாரம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்தார்கள், வந்து என்ன பண்ணாங்க, என்னோட தாய் மறந்து விட்டார்கள், அவங்க ஹஜ்ஜி செய்யணும் நாடி இருந்தாங்க, இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க. ஓகே மா கால். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, உங்களோட தாய் கடனை விட்டு சென்றால்
அந்த கடனை நீங்கள் அடைக்க மாட்டீங்களா? எனவே நீங்கள் உங்கள் தாய்க்காக ஹஜ் செய்யுங்கன்னா. இப்ப இதுல இருந்து என்ன நம்மளுக்கு தெரிய வருது? மேலோட்டமா பார்த்தா இறந்து போனவர்களுக்கு ஹஜ் செய்யலாம் வருது, அது ஓகே. பட் இன்டெப்த் போனால் ரசூல் சுல்லாஹ் கியாஸ் பண்ணியிருக்கிறாங்க. எந்த ஹுக்மை வைத்து கடன், ஒருவர் கடனாளியாக மரணித்தால் அவர் பிள்ளை அதன் கடனை அடைக்க வேண்டும், இதுதான் சட்டம். அந்த சட்டத்தை எங்க வச்சிருக்கிறாங்க? ஹஜ்ஜோட விஷயத்திலேயோ உம்ராவோட விஷயத்திலேயோ ரசூலுல்லாஹ் பேசி சொல்றாங்க. முஆத் இப்னு ஜபல் அவங்க யமனுக்கு அனுப்புறப்ப நீங்கள் எப்படி தீர்ப்பு வழங்குவீங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப குர்ஆன் இருந்து நான் தீர்ப்பு வழங்குவேன் என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் கேட்காங்க, அதுல இல்லைன்னா உங்கள் வார்த்தைகள் அதாவது சுன்னத்திலிருந்து தீர்ப்பு வழங்க வேண்டும், அதில் இல்லைன்னா என்னோட ஒப்பீனியன் நான் இஜ்திஹாத் பண்ணி என்னோட ஒப்பீனியன் பண்ணி நான் தீர்ப்பு சொல்லுவேன் என்று சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டினார் முஆத் இப்னு ஜபல். இப்போ இதிலிருந்து தான் அடிப்படை ஆதாரங்களை நம்ம எடுக்கிறோம். எனவே இதோட இந்த கிளாஸ் இன்ஷா அல்லாஹ் நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்த கிளாஸில் இன்ஷா அல்லாஹ் நம்ம ஷிர்க் இன்ஷா அல்லாஹ் டீப்பாக படிப்போம். பொதுவாக ஷிர்க் என்றால் நாம் செய்யக்கூடிய செயல்கள், அதில் அடிப்படை என்னென்ன வரும், தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, சுத்தம், கிதாபு தஹாரா, இதை பற்றியான பாடங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸில், அடுத்த ஷிர்கோட கிளாஸில் இருக்கும். அடுத்த கிளாஸ் வந்து அகீதாவோட கிளாஸ். வாஹர் தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸல்லல்லாஹு அலா முஹம்மதி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம்.